வணக்கம் சமீப நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் மீது தொடர் விமர்சனங்கள் இருக்கு அது எல்லாமே பார்த்திங்கன்னா அது ஆதாரமாற்ற விமர்சனங்களாக இருக்கும் இன்னொன்று இன்னொரு விமர்சனம் எப்படி போகும்னா வீரத்தமிழர் முன்னணி அந்த நாம் தமிழர் கட்சியின் பண்பாட்டு மீட்பு பாசறையான வீரத்தமிழர் முன்னணி அதன் பற்றிய ஒரு ஒரு கேள்விகளையோ அல்லது அதன் அந்த வீரத்தமிழர் முன்னணி செயல்பாடுகள் பற்றிய புரிதல் சில புரிதல் செய்திகளை அவங்க கேள்வியாகவோ கேட்டு விமர்சனங்களை வைப்பாங்க குறிப்பாக வீரத்தமிழர் முன்னணி நாம் தமிழர் கட்சி தொடங்கிய பிறகுதான் உங்களுக்கு வந்து அந்த நாம் தமிழர் கட்சியின் மீதான விமர்சனம் அதிகமானது நீங்கள் முத முதல்ல நாம் தமிழர் கட்சி மீது விமர்சனம் எப்போ வருதுன்னா ஒரு முதல் செயல்பாட்டு வரைவு அப்படின்னு ஒரு வரைவை நம்ம வெளியிட்டோம் பொழுதே வந்து நாம் தமிழர் கட்சி எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி அந்த செயல்பாட்டு வரைவுக்கு பின்னணியில் உள்ள செய்திகளை வந்து ஒரு பெரிய புத்தகமாகவே போட்டு நம்மளோட விமர்சகர்கள் மக்களிடமெல்லாம் நாம் தமிழர் கட்சியை கொண்டுட்டு போனாங்க அதன் பிறகு வீரத்தமிழர் முன்னணி தொடங்கின பிறகு விமர்சனத்துக்கு கொஞ்சம் குறைவே இல்லை அது எப்படி நகருதுன்னு பார்த்துக்குங்களே எங்கே போகிறது நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு செய்தி அதன் பிறகு வந்து சீமான் பச்சையானார் அப்படின்னு திராவிட இயக்க தலைவரில் முக்கியமான கருஞ்சட்டை தமிழர் ஐயா வந்து வெளியிட்டிருந்தாங்க அதன் பிறகு நிறைய பிறகு நிறைய பேர் வந்து இது சீமான் கட்சியின் ஆன்மீக பிரிவு அப்படியெல்லாம் வீரத்தமிழர் முன்னணியை பற்றிய செய்திகளை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க நான் முக்கியமாக சொல்லணும்னா வீரத்தமிழர் முன்னணி ஒரு ஆன்மீக அமைப்புன்னு நீங்கள் பார்க்குற பார்வையே அதன் மீதான ஒரு தவறான புரிதலாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா தமிழர் பண்பாடு வரலாறு அதன் விளிமியங்களுக்காக போராடுறது இன்னும் இந்த சில அடிப்படைவாதிகள் வந்து இது இந்து மதம் போல் செயல்படுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம்னா ஒரு செய்தியை ஒரு அமைப்பை அந்த அமைப்பை விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அமைப்போட நோக்கம் அந்த அமைப்போட செயல்பாடுகள் குறித்தான பார்வையை நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அது தெரியாமல் நம்ம விமர்சனங்களை கொண்டு வைக்கிறதுல வந்து அது காழ்ப்புணர்ச்சி தான் மிஞ்சும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து சீமான் பச்சையானார் அப்படின்னு சொன்ன சுபி வீரபாண்டியன் அவர்கள் சுப வீரபாண்டியன் அவர்கள் திமுகவில் எண்பது சதவீதம் பேர் இந்துக்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது வாய் மூடிட்டு இருக்கிறாரு அந்த நேர்மையை நம்ம பாராட்டணும் ஏன்னா போன இடத்துல வந்து ரொம்ப விசுவாசமாக இருக்கிறதுக்கான நேர்மை அது அது மாதிரி நாம் தமிழர் கட்சியோட ஆன்மீக பிரிவு அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் அது இந்த இந்த வீரத்தமிழர் முன்னணி தொடங்கிய காலத்தில் சொன்னவங்க எல்லாம் இப்பொழுது வந்து அதற்கான புரிந்துணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்மளை நோக்கி நம்ம மேடைகள்லேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் இன்னமும் வந்து ஒரு புரிதலற்ற விமர்சனம் அது புரிதலற்ற லற்ற விமர்சனமாக அல்லது புரிஞ்சுக்கிட்டே விமர்சிக்கிறாங்களா என்னென்னு தெரியல நாம் தமிழர் கட்சி வந்து சிறுபான்மை மக்களுக்காக எதிரானது அப்படின்னு அப்படி சொல்லுவதற்கு அவங்களுக்கு என்ன காரணம் ஏற்படுதுன்னு ஏ ஏற்ப காரணத்தை அவங்க முன்மொழிக்கிறாங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து தமிழம் என்ற ஒரு மதத்தை வந்து உருவாக்கப் போகிறது நாம் தமிழர் கட்சியின் தமிழர் முன்னணி வந்து தமிழம் என்ற ஒரு அம அமைப்புடைய மதத்தை உருவாக்கு உருவாக்கப் போகிறது அப்படின்றாங்க மவுண்டன் காலத்தில் ஆயிரம் வழிபாடுகளை செய்து தமிழர்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி நீங்கள்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அமைதியாக போயிட்டீங்க இப்போ வந்து நாங்கள் இந்துக்கள் கிடையாது நாங்கள் ஒருபோதும் இந்துக்கள் கிடையாது நாங்கள் இந்துக்களாக மாற்றப்பட்டவர்கள் அரசு அந்த வெள்ளக்கார ஆட்சி முறையில் எப்படி இலங்கையில் பூர்வக்குடி மக்கள்கிட்ட இருந்த சுதந்திரத்தை பிடுங்கி வந்தேரிகளான சிங்களர்களுக்கு கொடுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி எங்கள் வழிபாட்டு முறைகள் இறையியல் மெய்யியல் கூறுகளை எல்லாத்தையும் பறித்து இந்து மதம்னு சொல்லி ஆரியர்கள் கையில் ஒப்படைச்சிட்டு போன நிறுவனம் தான் அது இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்களோட ஆதி வழிபாட்டு முறைகளுக்கு நாங்கள் திரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் இஸ்லாமியராக இருக்கிறவங்க இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் பயணிங்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்திலே பயணிங்க அதே மாதிரி நீங்கள் என்ன சைவர்கள் வைணவர்கள் ஐயாவளி சமூகங்கள் அதே மாதிரி வைகுண்டரை வந்து கொண்டாடுறவங்க வைகுண்டரோட வழி தோன்றல்கள் வைகுண்டரோட மெய்யல் கூறுகள் உள்வாங்கி நடக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் எல்லாமே அவுங்கவங்க வழிபாட்டு தலங்கள்ல இருந்து மீளுங்க அப்படின்னு சொல்றோம் நாங்கள் ஒருபோதும் இந்துக்கள் இல்லை அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு அடையாளத்திலிருந்து தங்களை பிரித்து கொண்டு வந்து தமிழம் என்கின்ற ஒரு பொதுவான அமைப்பின் கீழே திரளும் அப்படிங்கிறதுதானே கோரிக்கை மற்றபடி எவரின் வழிபாட்டு உரிமையின் மீதும் எவரின் தனிப்பட்ட வழிபாட்டோட நகர்வுகள் மீதும் நம்ம ஒரு பொழுதும் ஆதிக்கம் செலுத்த போவதில்லை இது வந்து இப்போ இந்த மாதிரியான அவதூறுகள் எந்த தளத்திலருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று வந்து ஆரிய பிராமணர்களோட தளத்திலேருந்து வரும் ஏன்னா நாங்கள் ஒருபோதும் இந்துக்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு பேரறிவிப்பு இந்த மேடைகளில் செய்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அதற்கான செயல்பாடுகளை முன்னெடுக்கிறது வீரத்தமிழர் முன்னணி அதே மாதிரி இன்னொரு வந்து திராவிட கூடாரங்களில் இருந்து வரும் ஏன்னா ஆரியர்கள் இருக்கிற தான் திராவிடர்களுக்கு இங்கே பழப்பு அப்படி ஆரியர்கள் வந்து ஒரு இந்த புலத்திலிருந்து நகர்ந்து விட்டால் திராவிடருங்கிற தத்துவமே செத்து போயிடும் இங்கே திராவிடம் தத்துவம் செத்து போனதுக்கு முக்கியமான காரணம் எதிர்பார எதிர்ப்பு நிலை தத்துவங்கள் தான் அப்போது இவர்கள் வந்து கட்டவிழ்த்து விடுறது தான் மற்றபடி என்ற ஒரு அமைப்பு கீழே ஒன்று திரள்வதுங்கிறது எவரின் வழிபாட்டு உரிமையையும் பறிக்கும் நிகழ்வு அல்ல நாங்கள் ஒரு பொழுதும் இந்துக்கள் இல்லை என்று சொல்வதற்கான குறிக்கும் நிகழ்வு இன்னொன்று அவங்க வந்து என்னென்ன இப்போ இந்த சிறுபான்மை எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டுக்கதை ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட இந்த வீரத்தமிழர் முன்னணியில் மாநில ஒருங்கிணைப்பாளர்களெலாம் நிறைய இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய உறவுகள் இருக்கிறாங்க வீரதமிழர் முன்னணியின் பொறுப்பாளர்களாக நிறைய இஸ்லாமியர் உறவுகளே இருக்கிறாங்க அப்போ இவங்க எந்த தளத்தில் இருந்தே என்னன்னா இப்போ இல்லை சென்னையில் இருக்கிற தம்பி சதா சதாம் ஊர்சையன் வந்து அவரோட திருமணத்தை நிகழ்த்தும் பொழுது ஒரு சில கோஷங்களை சொல்லி அதாவது வா வாழ்த்துறைகளை சொல்லி அவர் இது அவரோட தனிப்பட்ட விருப்பம் இதை வந்து நீ இதை நீ சொல்லக்கூடாதுன்னு யாரும் போய் சொல்லவும் முடியாது இன்னொன்று அவர் வந்து அவருக்கு முன்ன அவர் இதை முன்னெடுக்கப் போகிறார் இது இப்படி தான் செய்ய போகிறார் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது அவர் வந்து அவரோட தனித்த புரிதலின் அடிப்படையில் அதை செஞ்சுருக்கிறாரு அது அவரோட உரிமை அதை வந்து நம்ம கூட நீங்கள் இப்படி செய்யக்கூடாது எல்லாம் சொல்லவே முடியாது வழிபாட்டு உரிமைங்கிறது அவர் அவர் தனித்த உரிமை ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டு வீரதமிழர் முன்னணியை விமர்சிக்கணுங்கிறது வந்து இவங்களோட பயம் இவங்கள தனித்த அடையாளங்கள் தமிழரின் தனித்த அடையாளங்கள் உருவாவதன் மீதான பயம் இன்னொன்று அவங்க அதிகமாக விமர்சிக்கிறது வந்து கோயில் சார்ந்த நிகழ்வுகள் கோயில் சார்ந்த முன்னெடுப்புகளையே இது செயல்படுறதுனால இது ஒரு வந்து இந்துத்துவ அமைப்பாக போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நாங்கள் கோயிலுக்கு மட்டும் போராடுறதில்ல கோயிலுக்கும் போராடுறோம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா த இந்த ஓலைச்சுவடிகள் பிரச்சனை வரும்பொழுது முதல்ல நின்று போராடி அதற்கான வழக்கு தொடுத்து இன்னைக்கு வழக்கு வந்து அரசின் மீது கேள்வி கேட்குற அளவுக்கு போயிருக்குன்னா அது வீரத்தமிழர் முன்னணி தான் செஞ்சது அதே மாதிரி நீங்கள் கோயில் மீது கோயிலுக்காக போராடுறாங்கன்னாலாம் சொல்ல முடியாது எல்லா பண்பாட்டு உரிமை பறிப்பு எல்லாமே இருந்து கோயில் மீது தான் முதல்ல நிறுத்து நிகழ்த்துறாங்க அப்போ அதை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குது நீங்கள் ராஜராஜ சோழன் கோயிலில் வந்து சீமான் வந்து உள்ளுக்கு போய் தஞ்சாவூர் பெரியவுட பெருவுடையார் கோயிலில் உள்ளுக்கு நுழைஞ்சிட்டாரு அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியின் தலைமை தலைமை ஒருங்கிணைப்பாரும் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறவங்களும் உள்ளுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த விமர்சனத்தெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இவ்வளோ விமர்சனம் பண்ணுறவங்க எண்ணூறு வருஷமா கோபுர கலசத்துல தமிழே ஒழிக்காது இருந்த அந்த தமிழ் மொழியே கோபுரம் கல கோபுர கலசமேற்றிய ஒரு கட்சி ஒரு அமைப்பு ஒரு கட்சியின் அமைப்பு வீரத்தமிழர் முன்னணி அதை அந்த அமைப்பை உருவாக்கியவர் வந்து சீமான் நீங்கள் அதை ஏன் கொண்டாடலை நீங்கள் சீமானனை வந்து உள்ளுக்கு போய் சாமி கும்பிட்டத்தை விமர்சிக்கிற நீங்கள் எண்ணூறு வருஷம் வச்சு தமிழ் மொழியை வந்து கோபுர கலசம் ஏற்றிய ஒரு அமைப்பை உருவாக்கிய மனிதனாக நீங்கள் ஏன் சீமானை கொண்டாடலை அப்போ இது எல்லாமே உங்கள் மீதான தனித்த காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இதை தாண்டி கிராம பூசாரிகள் மாநாடு இது வந்து பூசாரிகள் மாநாடு அல்லது குலதெய்வ வழிபாட்டு மீட்பு மாநாடுங்கிறது வந்து ஒரு இந்துத்துவ அமைப்பாக நீங்கள் கொண்டுட்டு போறீங்க எப்பயுமே இந்த விமர்சனம் வைக்கிறவங்க இந்துத்துவ அமைப்பு கூட இல்லை திராவிடர்கள் தான் வைக்கிறாங்க நீங்கள் அப்பையிலேருந்தே என்ன தெரியுமா செஞ்சீங்க அவர் வந்து தமிழர் வழிபாட்டு முறைகளில் இருந்த ஆரிய வர்ணாசிரம கொள்கைகளை வந்து புகித்துட்டாங்க அது ரொம்ப தவறானது ஆனால் நீங்கள் அதை எதிர்த்து போராடுகிற நீங்கள் என்ன செய்யணும்னா தமிழர் வழிபாட்டு முறையில் கலந்திருக்கிற ஆரிய கூறுகளை வந்து நீக்க போராடி இருக்கணுமே தவிர கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் எங்களை ஆரியர்கள் வந்து கொஞ்சம் தான் எங்களை பாதித்தான் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க தமிழருக்கு என்ற தனித்த வழிபாட்டு அடையாளங்களும் கிடையாது தமிழர் மெய்யில் அடையாளங்களும் கிடையாதுன்னு எங்களை அந்த தளத்திலருந்தே வெளியேற்றிய மாபெரும் துரோகத்தை செய்தவர்கள் திராவிடர்கள் அப்படி நான் சொல்லுவேன் ஏன்னா வழிபாட்டு உரிமை அப்படிங்கிறது வந்து நீங்கள் வழிபாட்டு உரிமையாக இருக்கட்டும் கடவுள் கொண்டாடுகின்ற இறைவனை கொண்டாடுகின்ற உரிமையாக இருக்கட்டும் அதெல்லாம் இன்றைக்கி நடுத்து நடந்ததில்லை குமரிக்கொண்ட காலத்தொட்டும் நடந்தது குமரிக்கண்டம் காலத்தில் தெற்கு நோக்கி நம்ம இன்றைக்கும் வீட்டில் படுக்கக்கூடாது தெற்கு நோக்கி கால நீட்டி படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே குமரிக்கண்டத்தில் என் முன்னோர்கள் இறந்து போனாங்க இறந்து போனவங்க இன்றைக்கி தெய்வமாக நாங்கள் பார்க்குறோம் அதனால் அவர்கள் இருக்கின்றது திசையில் வந்து நாங்கள் கால நீட்டி படுக்கக்கூடாதுங்கிற தமிழர் பண்பாடு அப்போது இப்படியெல்லாம் காலங்காலமாக கொண்டு வந்த தமிழர் பண்பாடுகளை உடனே ஒரு நொடியில் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லி வெளியேற்றியதெல்லாம் வெளியேற்ற அந்த கொள்கையெல்லாம் நீங்க பகுத்தறிவுன்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய துரோகமாக தான் நம்ம பார்க்கிறோம் ஆரியர்கள் வந்து எமது வழிபாட்டு தலங்களை நிறுவனப்படுத்தி அதில் உட்காந்துக்கிட்டாங்க இப்போ அவங்கள வெளியேற்றது எப்படி வெளியேற்றுவீங்க இன்றைக்கி கருப்பண்ணசாமி கோயிலில் ஒரு பிராமணர் வந்து சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதுறாரு அவரை எப்படி வெளியேற்றுவீங்க கருப்பண்ணசாமியே இல்லைன்னு போராடி நீங்கள் வெளியேற்றுவீங்களா அல்லது கருப்பண்ணசாமிக்கும் ஆரியரோட சமஸ்கிருதத்திற்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லி வெளியேற்றுவீங்களா ஒரு பகுத்தறிவு கொண்ட மனிதன் இந்த பிரச்சனையை எப்படி நீங்கள் அணுகுவீங்க கருப்பண்ணசாமியே இல்லைன்னு சொல்லி வெளியேற்றுவீங்களா அப்போ கருப்பண்ணசாமி என்னோடது முன்னோருக்கும் முன்னோராக இருந்த நிலைப்பாடுகளை நான் வணங்கி வந்த அந்த தமிழர் வ வரலாற்று பூர்வமான நிகழ்வுகளை முடியும் இது பூசாரிகள் மாநாடுன்னு சொல்றது வந்து எமது குலதெய்வ அடையாளங்களை ஆரிய வர்ணாசுரமயப்படுத்தலிருந்து மீட்கிறது தானே ஒளிஞ்சி நாங்க ஆரியமயப்பட்டு போகிறதுக்கு இல்ல அப்ப என்ன பண்ணா இது நாங்க நான்ல அண்ணன் சீமானண்ண வந்து பல மேடைகளில் இதற்கான விளக்கத்தை வந்து தெளிவா வச்சுருக்குறாங்க தெளிவாக வச்ச பிறகும் உங்கள் தளத்திலிருந்து இதே விமர்சனங்களை வருதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து எங்கள் மீதான தான் இதை பேசுகிறீங்கன்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் ஏன்னா இது சரி நானே சொல்றேனே ரெண்டாயிரத்தி பதினாறில் கிராம பூசாரிகள் மாநாடு வந்து நாங்கள் திருப்பூரில் நடத்தினோம் நாங்கள் ஒரே ஒரு அனுமதி எங்களுக்கு நடத்துவதற்கு அனுமதிக்கு கொடுத்தோம் அனுமதி கடிதம் கேட்டு கொடுத்தோம் கிட்ட ஆனால் இந்துத்துவ அமைப்புகள் பதினாறு அமைப்பாக வந்து பதினாறு மனுக்கள் இந்த குலதெய்வ பூசாரிகள் மாநாடு வந்து திருப்பூர்ல நடத்தக்கூடாதுன்னு சொல்லி மனு கொடுத்தாங்க அப்பெல்லாம் இந்த திராவிடர்கள் ஏன் எங்க பக்கம் வந்து நின்று பேசல பதினாறு பேர் ஆரியர்கள் எங்களை எதிர்த்தாங்கல்ல அப்போது வந்து நீங்கள் ஏன் வந்து இல்லை இல்லை இது தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ எங்கள் பக்கத்தில் நிற்கலை நீங்கள் ஆரிய எதிர்ப்பில் பெரிய வித்துவான்கள்ல அப்போ ஏன் வந்து நிற்கலை இது மாதிரி கேள்விகள்லாம் திராவிட கூடாரங்கள் மீது வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு இன்னொன்று இவங்க வந்து முருகனை முழு முதற் கடவுளாக பார்க்குறாங்க மாற்றம் பார்க்குறாங்க முருகனை வந்து முழுமுதலாக கடவுளாக மாற்றுறதுனால இவங்க இந்துத்துவா நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது நான் சொல்கிறேன் முருகன் இந்துத்துவா கடவுள்னு முருகனுக்கு தெரியுமா இது என்ன ஒரு வரலாற்று புரட்டு இதை தான் அவங்க ஆரியர்கள் செஞ்சதாங்க ஆரியர்கள் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க முருகனை வந்து ஸ்கந்தன்னு மாற்றி முருகனை வந்து சுப்பிரமணியன்னு மாற்றி முருகன் கோயில்கள் எல்லாத்தையுமே ஆர்மிய ஆரியமயப்படுத்துறது வந்து வரலாற்று திரிவுகளை ஆரியர்கள் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் வைக்கிற விமர்சனமும் நாங்கள் அப்படி நாங்கள் என்னைக்கு ஸ்கந்த வழிபாடை நாங்கள் கொண்டாடணும் நாங்கள் முருகனை வந்து கொண்டாடுறோம் தலைநிலம் தந்த தலைவன் தமிழர் இறை முருகன் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் இந்த சூரிய இருந்து இந்த பூமி உருவாகும் பொழுது இங்கு உருவாக்கப்பட்ட முதல் நிலம் மலை மலை குன்றுகளாக தான் உருவாக்கப்பட்டுச்சு அந்த குன்றுகள் நொறுங்கி தான் காடுகளாகி காடுகள் நொறுங்கி சமவெளிகளாகி சமவெளிகள் ஓட தொடர்ச்சி கடலாக போய் முடிஞ்சுது அப்போ தலைநிலம்ங்கிறது வந்து மலை அப்போ தமிழர் இலக்கியங்கள் தொல்காப்பியத்தினோட மரபுப்படி தலைநிலத்தில் காடுகள் காடுரை தெய்வமாக இருந்த முழு முதற் தெய்வமாக இருந்தவன் முருகன் முருகனை நம்ம தமிழர் இறையாக பார்க்குறோம் அப்படி தான் எல்லாருமே பார்க்குறாங்க கடந்த காலங்களில் இப்போது சமீபத்தில் வரலாற்று பேராசிரியர் ஒரு முன் பொழுது சிவ வழிபாடு முந்தியதா அல்லது முருக வழிபாடு முந்தியதாங்கிற கேள்வியை வச்சும் பொழுது அவர் மிக தெளிவா சொல்லியிருந்தார் தமிழர் மெய்யல் கூறு வழிபாடு கூறுங்கிறது வந்து முதலில் தாய் தெய்வத்தை வணங்கினாங்க தாய் தெய்வங்கள் வந்து மதிப்பு குறைந்தபோது மகன் தெய்வத்திற்கு மாறினாங்க அப்போ தாய் தெய்வம் கொற்றைவைக்கு அடுத்த பிறகு முருக வழிபாடு தான் முந்தியது சிவ வழிபாடு பிற்காலத்தில் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சிவ வழிபாடுங்கிறது பிற்காலத்தில் வந்ததுன்னு சொன்னாலும் சிவன் என்ற ஒரு கடவுள் தமிழர் அடையாளமாக மாற்றப்பட்டதை பற்றியெல்லாம் விரிவாக பேசியிருக்கிறாங்க அப்போ நாங்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா தமிழர் அடையாளமாக முருகனை கொண்டாடுவது இந்து முருகன் இந்துத்துவா கடவுள் என்பது நீங்க இந்துத்துவா எல்லா இந்துத்துவ கட்டமைப்புகளில் எல்லாம் சிக்காமல் இன்று ஒரு இறைவன் இருக்கிறான் அவன் முருகன் தான் முருகன் வந்து நீங்க எந்த இதுலையும் சிக்க முடியாது நீங்க வேணு முருகனுக்கு வந்து அப்பாவா சிவனை சொல்லலாம் அதன் பிறகு முருகனின் அம்மாவா பார்வதியை சொல்லலாம் என்ன கதைகள் வேணாலும் சொல்லலாம் ஆனால் அகனான புறநானூறு பரிபாடல் பரிபாடலில் வந்து சிறப்பாக முருகனை கொண்டாடியிருக்கிறாங்க முருகனை பரிபாடல் கொண்டாடிய படி மாதிரி வேறு எந்த நூல்களும் பெருசாக கொண்டாடலை பரிபாடலில் கொண்டாடின முருகன் வந்து வேலன் வெறியாட்டு பாடல்னு ஒரு ஒரு பிரிவே இருக்குது அதில் வந்து ஆட்டை பழியிட்டு முருகனை தொழுதாங்க அப்படிங்கிற வரலாறும் இருக்குது நீங்கள் இன்னும் அதிகமாக பேசுனீங்கன்னா நாங்கள் முருகனை வந்து கொண்டாடுகின்ற முறையை நாங்கள் ஆட்டோமேட்டிக் கூட முருகனை கொண்டாடுற சூழல் கூட வரும் நாங்கள் இந்துத்துவ இருந்து மீளனும் இந்துத்துவ அடையாளத்திலிருந்து முருகனை மீட்கணும் போராடுறோம் ஒழிஞ்சு ஆனால் ஸ்கந்த வழிபாட்டை நாம் தமிழர் கட்சி கோருது அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய வன்மத்தின் உச்சம் ஏன்னா நாங்கள் ஒரு பொழுதும் ஸ்கந்த வழிபாடு அந்த அவங்க சொல்லியிருக்கிறாங்கல்ல ஆரியர்கள் சொன்ன முருக வழிபாட்டுக்கு போனதில்ல எங்கள் முருகன் வந்து குறிஞ்சி நில தலைவர் நாங்கள் தைப்பூச நாட்களில் வந்து தேனும் தினைமாவும் மூன்று நாள் வந்து முருக முருகனின் அடையாளமாக இருக்கிற வேலை வழிபட்டு தேனும் தினைமாவும் கொடுக்கறதோட நோக்கமே குறிஞ்சி நிலத்தில் இருக்கிற முருகன் தான் அவன் சாதி மதமற்றவன் சாதி கிடையாது முருகனுக்கு மதம் கிடையாது அப்படிங்கிறது தான் அதோட அடையாளம் அதன் பிறகு நாங்கள் நாங்கள் தொடர் பயணத்தில் வந்து இந்த கிராம பூசாரிகள் மாநாட்டின் மீதான விமர்சனங்கள் இப்படி எல்லா நடவடிக்கைகளிலுமே நீங்கள் விமர்சிப்பீங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட இது நிலைப்பாடு வீரத்தமிழர் முன்னணியை பொறுத்தவரையிலையும் நம்ம உறுதியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் இந்த வலைவழி சார்பாக நம்ம பகிர்ந்துக்க விரும்புகிறோம் வீரத்தமிழர் முன்னணி ஆன்மீக அமைப்பு கிடையாது குறிப்பா ஆன்மீகத்திற்காக மட்டும் செயல்படுற அமைப்பு கிடையாது தமிழர் மென் மெய்யியலுக்கு மட்டும் செயல்படுற ஒரு அமைப்பு கிடையாது தமிழர் மெய்யியலும் வீரத்தமிழர் முன்னணி செயல்பாடுகளில் ஒன்று ஏன்னா வீரத்தமிழர் முன்னணி பல தளங்கள்ல இன்னைக்கு வேலை வேலை செஞ்சுட்டு இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈழத்தில் பாதிக்கப்பட்ட போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல கோடி ரூபாய் மதிப்பிலான உதவிகளை லண்டன் வீரத்தமிழர் முன்னணி செய்யுது அப்போ அது என்ன மெய்யியல் சார்ந்த செயல்பாடா பொங்கல் விழாவை பொங்கல் விழாவை வந்து மிக மிக பிரம்மாண்டமாக தமிழர் முன்னணி செய்து இது என்ன ஆன்மீகம் சார்ந்த நிகழ்வா அதே மாதிரி மிகப்பெரிய வரலாற்று முன்னெடுப்புகளை மிகப்பெரிய வரலாற்று கருத்தரங்குகளை தமிழர் நிலத்தில் செஞ்சுக்கிட்டு வருது இது என்ன ஆன்மீகம் சார்ந்த செயல்பாடுகளா நீங்க வந்து வீரத்தமிழருங்கிற ஒரு தமிழ் பண்பாட்டு மீட்சி அமைப்பை ஒரு ஒரு குறிப்பிட்டு குறிப்பிட்ட அடையாளத்துக்குள்ளே நீங்க சிக்க வச்சுட்டு அதிலிருந்து உங்க கட்டமைப்புகள் உடைக்கப்படுவதை காக்கணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லை தமிழர் தன்னோட மெய்யியலையும் வரலாறையும் உணர்ந்த நொடியில் இங்கு பொய்யாக கட்டமைக்கப்பட்ட திராவிட கட்டமைப்புகளும் ஆரிய கட்டமைப்புகளும் உடைஞ்சு நூறாக போக ஆரம்பிச்சிருச்சு நீங்க என்ன சொன்னீங்க சிவனுக்கு தமிழில் மந்திரம் சொன்னால் ஏற்பானா ஒரு பெரிய கட்டுரை வெளியிட்டு இருந்தாங்க அதுல பெரிய அறிவாளிகளும் எழுதியிருந்தாங்க அந்த இப்போ என்னாச்சு இப்போ தமிழ் வழியில் தான் மந்திரம் ஓதுனாங்க ஒரு எங்களோட கோரிக்கையை ஏற்று ஒரு ஐம்பது சதவீதம் தமிழ் அரங்கேறு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ எங்கே என்ன ஆச்சு அப்போ அது மாதிரியெல்லாம் நீ உங்கள் ஒரு இந்த தமிழர் மெய்யியல் சார்ந்த ஒரு இறையாண்மை சார்ந்த ஒரு இனத்தின் மீது ஒரு அவதூறுகளையும் கட்டமைப்புகளையுமே நீங்கள் தொடர்ந்து கட்டவிழ்த்து விட்டு அதன் மூலமாக உங்கள் இருப்புகளை நீங்கள் தக்க வைத்து சொல்ல செய்து கொள்வதுக்கான தான் இதை பார்க்குறோம் வீரத்தமிழர் முன்னணிங்கிறது வந்து வெறும் வெறும் ஆன்மீகம் சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்பு மட்டும் இல்லை தமிழர் பண்பாட்டு மீட்பு வரலாறு மீட்பு மொழி மீட்பு அடையாளங்கள் மீட்பு எல்லா தலங்கள்லையும் வேலை செய்யுது நாங்கள் தென்புள்ளத்தார் வழிபாடுன்னு போய் கன்னியாகுமரியில் அவள் தென்புள்ளத்தார் வழிபாடு செய்வதற்கான நோக்கம் ஆன்மீகமா நாங்கள் அங்கே என்ன ஆன்மீகம் வச்சா வேலை செஞ்சோம் அங்கே தெல்கை வந்து கடலுக்குள்ளே இறந்து போன எனது பாட்டன் முப்பாட்டன்களை வணங்கணும் இன்றைக்கும் சொல்கிறோம் முருகனை வந்து முப்பாட்டன் சொல்வதற்கான காரணம் முருகனை உண்மையிலே எங்களுக்கு முப்பாட்டன் எங்களை வழி தோன்றவர்கள் மட்டுமின்றி எங்களுக்கு தமிழர் மெய்யலுக்கு அதாவது இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள இடைவெளியை குறைத்தல் குறைத்த குறைத்தல் தான் எங்கள் வழிபாடு ஐயோ கா சாமி கண்ண குத்திரும் சாமி இது குற்றம் செஞ்சால் வந்து தண்டிச்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் ஆரிய கலப்பு அதே மாதிரி சாமி வந்து வேண்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இது ஆரிய திணிப்பு எங்களுக்கும் இறைக்கும் உள்ள நெருக்கம்ங்கிறது வந்து ஒரு ஒரு சந்ததியினருக்கும் அடுத்த சந்ததியினருக்கும் முந்தினவங்களுக்கும் உள்ள ஒரு இது நீங்கள் இன்னும் கிராமத்து கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடே கருப்பான்னு கருப்ப கருப்பானே அடே வாடா போடான்னு சொல்லி உரிமையோடு வணங்கிற பூசாரிகள் உண்டு அதே மாதிரி பெண்கள் பூசாரியாக இருக்கிற ஒரு கட்டமைப்பு இங்கே குலதெய்வ வழிபாட்டில் இருக்குது அது மாதிரி நிறைய இருக்குது நிறைய மீட்கப்பட வேண்டியது நிறைய இருக்குது அதனால் நாங்கள் தமிழர் முன்னணி மீட்கப்பட வேண்டிய வேலைகளை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது நீங்கள் மறக்காமல் என்ன செய்யுங்க வீரத்தமிழர் முன்னணியின் மீதான விமர்சனங்களை மட்டும் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருங்க அதுவும் ஆதாரமற்ற விமர்சனங்களை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருங்க மேலும் விமர்சனங்கள் வரும் பொழுது மேலும் இது போன்ற ஒரு விளக்க காணொலியுடன் உங்களோட நான் இணைகிறேன் நன்றி வணக்கம்